அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. மக்கள் நீதி மையத்தோடு கமலஹாசனோடு கைகோர்க்கும் திருமாவளவன். தமிழக அரசியலில் திடீர் திருப்பம். இதுதான் இன்றைக்கு நம்ம வேல் வீச்சில் பேச போகிறோம். என்னங்க சொல்கிறீங்க? கூட்டணிலாம் முடிவாகி எல்லாமே தான் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரிகிறது. ஆனால் என் தம்பி திருமா என்னோடு தான் இருக்க வேண்டும், இங்கு வர வேண்டும் என்று கமலஹாசன் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பு உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம். திருமாவளவன் அவர்களுடைய நேர்காணலையும் தமிழ் கேள்வியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இது ஒரு திடீர் திருப்பமாக ஏற்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். சமத்துவ மக்கள் கட்சி திரு சரத்குமார் அவர்கள் மாதிரி இந்திய ஜனநாயக கட்சி ஐஜேகே, இந்த ரெண்டு பேருக்கும் அவர் 40-40 சீட்டு கொடுத்துருக்கிறார். சமத்துவ மக்கள் கட்சிக்கும் ஐஜேகேவிற்கும் 40 சீட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுக்கு மிக அதிகமான இடம் கொடுத்தது யார் தான்? கமலஹாசன் தான். இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கே அஇஅதிமுக கூட்டணி வெறும் 20 சீட்டு. வெறும் 20 சீட்டு. யோசிச்சு பாருங்க. அந்த பக்கம் காங்கிரஸுக்கு 25 சீட்டு தான். மற்ற எல்லாருக்கும் வெறும் 6 சீட்டு தான். ஆனால் தாராள மனம் கொண்ட, தயான மனம் கொண்ட, வாரி வழங்குவதில் கர்ணனுக்கு ஈடு இணையான பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் வாரி வாரி வழங்குகிறார் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதின்னு சொன்னால் 40 தொகுதி யாருக்கு? திரு சரத்குமார் அவர்களுக்கும் ஐஜேகேக்கும். ஏங்க சீரியஸாக பேசும்போது இப்படி பண்ணாதீங்க. 40 பேருக்கு நிற்கிறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்குறீங்களா? அதெல்லாம் அவங்க பிரச்சனை. நீங்கள் சீரியஸாக ஒரு ஒன்று பேசிட்டுக்குமோ இப்படி பேசாதீங்க. இடையில போகுது சரியா? 40 பேருக்கு அங்கே ஆட்கள் இருக்கிறதா? அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? அது அவங்க கவலைங்க. என்னங்க? ஓ, கமலஹாசனுக்கே ஓகே, மக்கள் நீதி மையத்துக்கே 234 தொகுதி ஆள் இல்லைங்கிறதுனால தான் வாரி வாரி கொடுத்துட்டாருங்கிறீங்களா? 40 தொகுதி என்பதா? சரி, நான் உங்கள் வாதத்துக்கே வரேங்க. இப்போ இவங்களுக்கு 40 தொகுதி, அவங்களுக்கு 40 தொகுதி, 80 தொகுதி, இவங்களுக்கும் 40, அவங்களுக்கு 40, 80 போகனா மீதி 154 தொகுதி. 154 தொகுதியில் மக்கள் நீதி மையம் போட்டிடும். இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் அழைப்பு ஏற்றி திருமாவளவன் இங்கே வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ கமலஹாசன் அவர்கள் சரத்குமாருக்கும் ஐஜேகேவிற்குமே 40 தொகுதி கொடுத்துருக்கிறாருன்னா முனைவர் திருமாவளவனுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? ஒரு 100 கொடுக்கணுமா இல்லையா? குறைஞ்சது சொல்கிறேன். அப்போ ஒரு 100 தொகுதி. அப்போ இப்போ வந்துட்டார். இப்போ 100 தொகுதியை யார் கொடுத்துருவார்? திருமாவளவன் கொடுத்துருவார். மீதி எத்தனை இருக்கும்? வெறும் 54 தொகுதி. 54 தொகுதியில் மக்கள் நீதி மையம் போட்டிடும். சூப்பராக இருக்குல்ல? கேட்குறதுக்கு நல்லா இருக்குல்ல இது? அப்போ கமலஹாசனுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு புரியுதா? எந்த கூட்டணி, எந்த கட்சியினுடைய தலைமை இருக்கிற சீட்டெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துட்டு, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, தமிழில் அவர் சொல்கிறதுன்னா, சில நேரங்களில் கேப்டன் இருக்கார்ல, கேப்டன் வந்து விளையாடவே மாட்டானான். விளையாடாமல் இருப்பதும் ஒரு விளையாட்டும்பாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, விளையாடாமல் இருப்பதே என்னது தான் ஒரு விளையாட்டு. கமலஹாசன் செய்தி இப்போ அந்த விளையாட்டு தான். விளையாடாமல் இருக்கும் விளையாட்டு. அவர் பங்கெடுக்க மாட்டார். நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தலில் பங்கெடுத்தாரா? தட் மீன்ஸ் அவர் போட்டிட்டாரா? போட்டிட்டல இல்லை. அதே மாதிரி தான். அப்போ வர்றவங்களெல்லாம் வா வா வான்னு ஏன் கூப்பிட்றாங்கன்னா, நம்மக்கிட்ட என்ன இல்லை, நிற்கிறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு ஆள். அப்போ வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டோன்னா நாம் எஸ்கேப் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டார். சரி, இது ஒரு பக்கம். இது திரு கமலஹாசன் அவர்களுடைய, அது அவருடைய அரசியல் கட்சி, அவருடைய முடிவு. அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் கருத்து கணிப்புகள் வழியாகி தொடங்கிவிட்டன. பல நேரங்களில் அது கருத்து திணிப்பாகவும் முடிந்து போய்விடுகிறது என்பது வருத்தமான ஒன்று தான். ஊடகத்தில் பணியாற்றியவன் என்ற முறையிலும் கூட சொல்கிறேன். இப்போது டைம்ஸ் நோ சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பெல்லாம் வந்திருக்குது. பெருசாக ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, புதிய தகவல் ஒன்றும் இல்லை. இதுக்கு கருத்து கணிப்பு இவ்வளோலாம் செலவு பண்ணி சொல்லுமானு தெரியல. இப்போ நம்மளே சொல்லிட்டு போயிட்டோம் என்னென்னு. எஸ், நம்ம மக்கள் பல்ஸை பார்த்து நம்ம சொல்கிறோம். ஆமாம், தமிழ்நாட்டில் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் சொல்லிட்டேன். இன்னும் சொல்லப்போனால் 186 தொகுதிக்கு மேலே 200 தொகுதியில் வரும் என்று திமுகவே சொல்ல தயங்கிய காலகட்டத்தில் திமுகவிற்கு தான் இவ்வளோ பெரிய வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா மக்கள் மனநில அவார் இருக்குது, களம் அவார் தான் இருக்கிறது என்பதை சொன்னேன். அதுக்கு திமுக சொம்பு என்ற மூத்திரையெல்லாம் கூட குத்தப்பட்டது. ஓகே, அது அப்பார்ட் ஃப்ரம் தட், அதுதான் கலை யதார்த்தம்னு சொன்னேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். வெஸ்ட் பெங்காலில், மேற்கு வங்கத்தில் மமதா பானர்ஜி மீண்டும் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் ஓகே. கேரளாவில் மீண்டும் இடது முன்னணி. ஓகே, ஆனால் இந்த கருத்து கணிப்பு திடீர்னு ஒன்று கிளப்புறாங்க பாருங்கள். புதுச்சேரியில் பாஜக வெற்றி பெறும்னு. எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை, புதுச்சேரியில் பாஜகவினுடைய தலைவர் யார்? யாருக்கா ஞாபகம்? எத்தனை பேர்னு தெரியுமா?
உடனே இங்கேருந்து சிலர் கேட்பாங்க, புதுச்சேரியில் பாஜக வெற்றி பெறும் என்று சொன்னால் பாஜக வெற்றி பெறும் என்று அர்த்தம் அல்ல, என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி வெற்றி பெறும் என்று அர்த்தம் அப்படின்னு சிலர் சொல்லலாம். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி எப்போ உறுதியாச்சு? நேற்று வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு என்ன? என்ஆர் காங்கிரஸ் தலைவருடைய நிலைப்பாடு என்ன? திரு ரங்கசாமி அவருடைய நிலைப்பாடு என்ன? பாஜக ஒரு கூட்டணி இல்லை என்பதுதான் அவருடைய நிலைப்பாடு. நேற்று மாலை அமித்ஷாவோடு வீடியோ காலில் அவர் பேசுகிறாரு, கான்ஃபரன்ஸில் பேசுகிறாரு. அதன் பிறகு பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகிறது. ஆனால் நேற்றே போட்டுட்டாங்க டைம்ஸ் ஆஃப் சி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பில் என்னன்னு, பாஜக ஆட்சியை பிடிக்கணும். எப்படி? பாஜகனுடைய தலைவர் அங்கே யார்? வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சர் வேட்பாளர்? அங்கே என்ன இருக்குது? அவங்களுக்கான அடிப்படை கட்டமைப்பும் பலமும் எப்படி? பாஜக ஆட்சி அமைக்கும் என்று நீங்கள் வந்து அவ்வளோ அறுதிட்டு சொன்னீங்க என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அமைவதற்கு முன்பாகவே. ஓ ஓகே ஓகே ஓகே, ஆ ஆ புரியுது. மணிப்பூர், கோவா, கர்நாடகா அந்த ஸ்டைலில் அப்படின்னா அதை போடுங்க. அதுக்கு எதுக்கு கருத்து கணிப்பு? அதான் எல்லாருக்கும் தெரியுமே. ஸோ இப்பொழுதே ஏதோ ஒரு பெரிய திட்டத்திற்கு தயாராகி விட்டார்கள். அதற்கு மக்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? தயார்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. பாருங்கள், புதுச்சேரியில் புதுச்சேரியில் பிஜேபி தானமே என்ற ஒரு பேச்சை ஏற்படுத்துவதன் மூலமாக புதுவையில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சிக்கோ அல்லது புதுவையில் பாஜக ஆட்சிக்கோ அவர்கள் இப்பொழுதே தயாராகி விட்டார்கள். மரியாதைக்குரிய அக்கா டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அங்கே ஆளுநராக நியமிக்கப்பட்டதும் கூட இதெல்லாம் யூகித்து தான் நடந்திருக்கக்கூடும். எஸ், அங்கிருந்து தொடங்கிவிட்டது அவருடைய அரசியல் சித்த விளையாட்டுக்கள். எவ்வளவு தூரம் வந்து அந்த கேம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ இந்த இடத்தில் இன்னும் கூடுதலாகவும் விழிப்போடும் கவனத்தோடும் இருக்க வேண்டிய தேவையும் அவசியமும் ஏற்படுகிறது. ஏன் புதுவையை குறி வைக்கிறாங்க அப்படின்னா, புதுவையின் வழியாக எங்கே, நான் திருப்பி சொல்கிறேன், பிஜேபி புதுச்சேரியை புதுச்சேரியாக பார்க்கவில்லை, புதுவையை கேட் வே ஆஃப் தமிழ்நாடாக பார்க்கிறது. புதுவை வழியாக தமிழகத்திற்குள் அவர்கள் கால் வைப்பதற்கான அனைத்து முயற்சிகளும் தொடங்கிவிட்டார்கள். இப்போ இது ஒரு பக்கம், இது புதுவை அரசியல். இப்படி விடுங்க, தமிழக அரசியலில் இன்னொன்று தொடங்கியிருக்குது, இபிஎஸ் வெர்சஸ் ஓபிஎஸ் வார், ஒரு பனிப்போர் உள்ளுக்குள்ளே தொடங்கியிருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும். என்ன அப்படின்னா, யாருடைய ஆதரவாளர்களுக்கு அதிக சீட்டு கொடுப்பது? கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் 50-50 சீட்ஸை தங்களுடைய ஆதரவாளர்களுக்கு கேட்டு சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம்? அதிமுக ஆட்சி அமைக்கப் போவதில்லை. எஸ், ஆனால் மிகப்பெரிய அளவிலான ஒரு கணிசமான மிகப்பெரிய அளவிலான வெற்றியை பெற முடியாவிட்டாலும் கூட எதிர்கட்சி அந்தஸ்திற்கு வந்தால் கூட அப்படி எதிர்கட்சி தலைவர் யார் என்ற கேள்வி எழும். அதற்கு இப்பொழுதே ஒரு போட்டி நடக்கிறது, அதற்கு ஆயத்தமாவதற்கு இருவரும் தயாராகிவிட்டார்கள். இது ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை இப்பொழுது நான் சொல்லப்போது நடக்கக்கூடும், தமிழகத்திலும் இந்த சட்டப்பேரவையில் வெற்றி பெற்று, நான் திருப்பி சொல்கிறேன், வெற்றி பெற்று தமிழக சட்டப்பேரவைக்குள் ஒரே ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் கூட, ஒரே ஒரு வேட்பாளர் கூட வெற்றி பெற்று சட்டப்பேரவை உறுப்பினராக தமிழக சட்டப்பேரவைக்குள் நுழைவது என்பது மிக 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 கடினமான ஒன்று. அதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் சுத்தமாக இல்லைன்னு தான் நான் கணிக்கிறேன். ஓகே, ஒருவேளை ஒரு பெரிய மிராக்கிள் அப்படிம்பாங்கல்ல, மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி பொலிட்டிக்கல் மிராக்கிள் ஏதாவது நடந்து ஒருத்தர் போனாலே பெரிய விஷயம், அதுக்கான வாய்ப்புகள் ஒரு விழுக்காடு கூட இல்லை. இது ஒரு பக்கம். ஆனால் என்ன நடக்கும் என்றால், ஒருவேளை இது நடக்கக்கூடும், தேர்தல் வெற்றிக்கு பிறகு அஇஅதிமுகவின் சார்பாக வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர்கள் கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்படாதவாறு, இத்தனை பேர் போனால் தண்டிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா, அந்த எண்ணிக்கைக்குள் அவர்கள் அப்படியே மொத்தமாக எங்கே போகுது தயாராக இருப்பாங்க, பிஜேபி உறுப்பினர்களாக மாற தயாராக இருப்பார்கள். ஏற்கனவே தமிழக சட்டப்பேரவையில் அதே மாதிரி நடந்திருக்குது. அது கட்சித்தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படக்கூடிய நிகழ்வு தான். ஆனாலும் அன்றைக்கு விஜயகாந்த் அதை புகாராக தெரிவிக்கலை. ஏன்னா புகாராக தெரிவித்தா அவருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் பதவி அன்றைக்கு போயிருக்கும். மாஃபாய் பாண்டியராஜன் உள்ளிட்டவர்கள் தேமுதிகவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், தேமுதிகவின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாஃபாய் பாண்டியராஜன் போன்றவர்கள் அஇஅதிமுகவில் தங்களை இணைத்து கொண்டு அஇஅதிமுக கரவேட்டியோடையே சட்டப்பேரவைக்குள்ளே போனாங்க, வந்தாங்க. இதெல்லாம் தமிழகம் சட்டமன்றம் பார்த்துச்சு. இதெல்லாம் பற்றி இங்கே இப்போ யாரும் மறந்துருப்பாங்க, பேசவும் மாட்டாங்கன்னு வைங்க, அதை விட்டுருங்க. இவர்களுக்கு வந்து திருமாவளவனுக்கு 6 தொகுதிகள் கொடுத்தது மட்டும்தான் இன்றைக்கும் பிரதான பேசுபொருளாக இருக்கும், சரியா? அதே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் ஆதித்தமிழர் பேரவையினுடைய அதியமானுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர், முழுக்க முழுக்க அருந்ததியர் சமூக மக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம், ஒருவர் சட்டப்பேர உறுப்பினராக உள்ளே போகப் போகிறார். ஓகே, அதெல்லாம் பேச மாட்டாங்க. ஓகே, அதை விட்டுருவோம். அதை தாண்டி இதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. அஇஅதிமுக சார்பாக வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பினர்கள்
தங்களை தேர்தல் வெற்றிக்கு பிறகு பாஜகவை இணைத்துக் கொள்வதற்கு தயங்க மாட்டார்கள். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் திமுக அரசாங்கம் இருக்கும், திமுக அரசாங்கம் அவர்களுக்கு எதிரான பழைய வழக்குகளை கிளறக்கூடும், பழைய அவங்களுடைய நிர்வாகத்தில் நடைபெற்ற ஊழல் போன்றவற்றை குற்றச்சாட்டுகளாக வைத்து வர இருக்கும் திமுக அரசாங்கம் அஇஅதிமுகவினுடைய இன்றைய அமைச்சர்களின் மீது ஒருவேளை நடவடிக்கை எடுப்பதற்கு ஆயத்தமாகும். அப்படி ஆயத்தமாகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு ஷீல்டு தேவை, தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வலிமை இல்லை என்று நினைக்கின்ற பொழுது அவர்கள் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கின்றன. ஸோ இந்த தேர்தல் நம்ம இதை எல்லாத்தையுமே சேர்த்தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடைபெறுகிறது என்பதை இன்னும் கூட விரிவாக பேசலாம். தொடர்ந்து தமிழ் கேள்வியோடு இணைந்திருங்கள். நான் அடிக்கடி இதெல்லாம் சொல்கிறதில்ல, நண்பர்கள் சொல்லுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. எனக்கு அப்படி பழக்கம் இல்லை, என் சொந்தங்கள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஸோ பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருக்கும் நன்றி. இருந்தாலும் பலரும் சொன்னதற்காக சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மகிழ்ச்சி நிறை செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.